குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே ஈவிஎஸ் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் பண்டிகை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்களப்பா. கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு என்னெல்லாம் செய்வாங்க? கோயிலுக்கு போவாங்க, கேக் தருவாங்க, என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வீடில் ஸ்டார்ஸ் எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. நீங்கள் சின்ன பிள்ளைங்க நிறையா பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க, என்ன ஸ்டூடெண்ட்ஸ். அதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம், ஓகேவா? கிறிஸ்மஸ்ஸு எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, எப்படிலாம் கிறிஸ்மஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கப்பா, அதாவது கிறிஸ்மஸ் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் கிறிஸ்ட் பர்த்டே. அதாவது வந்து கிறிஸ்மஸ் வந்து எதனாலப்பா கொண்டாடுறாங்க? அன்னைக்கு தான் இயேசுநாதர் பிறந்தாங்க, அதனால தான் அன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. இயேசுநாதர் பிறந்த நாளில் தான் வந்து கிறிஸ்மஸாக கொண்டாடுறாங்க, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாரு, கிறிஸ்மஸ் அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹவுசஸ் ஆர் டெக்ரேட் வித் ஸ்டார்ஸ் அண்ட் எக்ஸ்மஸ் ட்ரீஸ். அதாவது வீடுகளில் டெக்ரேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது கலர் கலர் பல்ப் லைட்டாக போட்டு டெக்ரேட் பண்ணியிருப்பாங்க. வீடுகளில் ஸ்டார்ஸ் தொங்க விடுவாங்க. எக்ஸ்மஸ் ட்ரீ பார்த்துருப்பீங்களா? அதாவது வந்து அழகாக க்ரீன் கலரில் நெஜ ட்ரீ மாதிரியே இருக்கும், அதில் வந்து குட்டி குட்டியாக கிஃப்ட் பாக்ஸ்லாம் வந்து தொங்க விட்டு அதை டெக்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது மேலே ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு டெக்ரேட் பண்ணியிருப்பாங்க, பார்க்கவே அழகாக இருக்கும். அதுலேயும் லைட்டிங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, நல்ல கலர் கலராக லைட்டெல்லாம் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க, ஓகேவாப்பா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த வீட்டில் வந்து ஹவுசஸ் எல்லாம் நல்லா நம்ம வீடை ஃபுல்லும் நல்லா டெக்கரேட் பண்ணி ஸ்டார்ஸு எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சில்ட்ரன் ரிசீவ் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் சாண்டா கிளாஸ். அதாவது வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற கிறிஸ்மஸ் தாத்தா வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட்டு வந்து கொடுப்பாங்க. என்னைக்கு? கிறிஸ்மஸ் அன்னைக்கு, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கிறிஸ்மஸ் தாத்தா பேக் வந்து தோளில் போட்டிருப்பாங்க, இந்த பிக்சரில் தெரியுறாங்கள்ல, அந்த மாதிரி அந்த தாத்தா நல்லா தொப்பை வச்சு நல்லா குண்டு குண்டுன்னு இருப்பாங்க. அவங்க பேக்கில் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும், ஆனால் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கிஃப்ட்டை வந்து கொடுப்பாங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இதான் வந்து அதாவது கிறிஸ்டின்ஸ் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்னெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் வந்து என்றைக்கு எதுக்காண்டி கொண்டாடுறாங்க? நம்ம இயேசுநாதர் பிறந்தது தான் கிறிஸ்மஸாக கொண்டாடுறாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீடெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி ஸ்டார்ஸு ட்ரீஸ் எல்லாம் கிறிஸ்மஸ் எக்ஸ்மஸ் ட்ரீஸ்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குழந்தைங்களுக்கு வந்து சாண்டா கிளாஸ் அந்த தாத்தா, அதாவது வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கிஃப்டெல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி டுடே ஈவிஎஸ் கிளாஸில் கிறிஸ்மஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஒன் ஆர் த்ரீ டைம்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் வர்ற அந்த மூணு பாயிண்ட்ஸை மிஸ்க்கு நீங்கள் நல்லா ஒன் டைம் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு மிஸ்க்கு ஆடியோ மெசேஜாக போடணும், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.